வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தொடர் மழையால் மரம் விழுந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததில் அதில் சிக்கி வளர்ப்பு நாய் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு வழங்க கேட்கலாம். திருநாவுக்கரசு, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. குன்னூரிலிருந்து இராணுவ மையம் செல்லக்கூடிய சாலையில் சப்ளை டிப்போ என்று கூறக்கூடிய பகுதியில் தொடர் மழை காரணமாக சாலையில் இன்று காலை மரம் விழுந்தது. மரம் விழுந்ததில் அங்குள்ள மின் கம்பிகள் அருந்து கீழே விழுந்தது. அப்போது அந்த பகுதியில் வளர்ப்பு நாய் சென்றது மின் கம்பியில் மாட்டி பரிதாபமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. தமிழகத்தில் வெஞ்சல் புயல் தாக்கம் பல இடங்களில் காணப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரத்தில் கனமழையும் பகலில் சாரல் மழையும் பெய்து வரும் நிலையில் ஆங்காங்கே சாலையில் மரங்கள் விழுவதும் மண் சரிவு ஏற்படுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை குன்னூரிலிருந்து இராணுவ மையத்திற்கு அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு செல்லக்கூடிய வழியான சப்ளை டிப்போ எனக்கூடிய பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் மின்கம்பிகள் மற்றும் மின்சார மரம் அருந்து கீழே விழுந்ததில் அந்த வழியாக அந்த நாய் ஒன்று வளர்ப்பு நாய் சென்றது. அது பரிதாபமாக உயிர்ந்தது. தகவலிருந்து அந்த பகுதிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மின்சார ஊழியர்கள் அந்த இடத்தை வந்து சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அந்த சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது அந்த சாலை சீரமைக்கப்பட்ட முடிந்தவுடன் சாலையில் வாகனங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி. திருநாவுக்கரசு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.